வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். டிக்ஸ் டைம் இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுக்கலாம் நீங்கள் இப்போ தான் வரலாம், மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பார்த்தா பக்கத்து இருக்க பிள்ளைகள் ஆளில் போட்டுக்கு, அப்போ தான் நம்ம இதுவாக இன்ட்ரெஸ்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நோட் டிவைஸ் தான் வரேன்பா. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரியல்மி 8. ஸோ அதிலே பார்த்தா இன்டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்டிஸ்பிளே இல்லாத மொபைலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸில் போனீங்க அப்படினா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாஸ்வேர்டு செக்யூரிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கம்மா லாக் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லாக் ஸ்கிரீன் வந்து இது பண்ணுறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுவாகும். ஸோ கண்டினியூ பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறது. ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா போட்டு வைப்பேன். ஸோ உங்களோட நீங்கள் எப்படி போட்டு வைக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்டு ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா கண்டாப்பில் வைக்க வேண்டியது. ஸோ எங்கிட்ட எங்கூட பார்த்தா இதுவாகதோ அது செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா சென்சார் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் டிவைஸ் இருக்குது அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் மட்டும் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா நல்லா வைக்க முடியும், நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ நம்ம கை கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஒரு ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்தோம் நம்மளோட ஃபிங்கர் லாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் லாக் என்னபிள் பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஃபேஸை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனே இல்லாமல் நிறைய மொபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மொபைலுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஸோ ஃபிங்கர்னு சொல்லி ட்ரை பண்ணி அப்படின்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லாக் வரும் ஃபிங்கர் லாக் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா. பட் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா பார்த்தா சுத்த வேஸ்ட்டு தான் சொல்லணும்பா. ஸோ நம்ம ஃபிங்கர் லாக் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா மொபைல் தான் பை பண்ணணும். ஸோ இது எங்களுக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த இதெல்லாம் பாருங்களேன். ஸோ இந்த ஒரு ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ட்ரை பண்ண முடிக்க இந்த ஒரு ஆப்பெல்லாம் என்ன அப்படிங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கையை வைப்போம். ஸோ யாட்டு கையை வச்சோமாலும் பார்த்தீங்கன்னா டக்குனு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ஆப்பெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்க ரேயை பார்த்தா ஸ்கேன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கையில் இருக்க ஸ்க்ரீனோட சைஸு ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா வைக்கிறோமோ அந்த ஒரு சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆட்டோ பண்ணி அட் லாக் ஆகும். ஒரு தடவை நான் என்ன பண்ண தெரியுமா அந்த ஒரு லாக் பார்த்தா யூஸ் பண்ணி நான் வச்சு பார்த்தீங்கன்னா லாக் வைக்கலாம். பட்டம் திரும்ப எடுக்கல பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலை பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியலைங்க. ஸோ என்னோட அதே கையை தான் திரும்ப வச்சேன் அப்போ கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா யாராச்சும் நடந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தா ஐட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1.5 GB ரேம் அதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடாது, பேக்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வரவே வராது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கான ஆப் லாக் பார்த்தீங்கன்னா ஏற்றி பண்ணால் இது பண்ணல, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். திரும்ப எப்படி சொல்லலாம் பவர் ஆன் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணையில் திரும்ப பார்த்தீங்கன்னா கைரையை வந்து வைக்கணும் பார்த்தீங்கன்னா வைக்கவே முடியலங்க, ஒர்க்கே ஆகலை. அடப்பா இதுனா நமக்கு வந்த கொடுவோம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்து கைரையும் வச்சு பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து ஒரு கைரை செட் ஆகி டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வேணா ஒன்று வேணாம் இருக்கிற பேட்டர்னை போட்டோமா இப்படி தேய்ச்ச வாழ்க்கை போயிடலாம் அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் மனசு பார்த்தீங்கன்னா புண்படுத்துறதுக்கு நம்ம சொல்லவே கிடையாது. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ யாராச்சும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ டு ஆல், சி யூ பேக், லெட் சி யூ பேக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.